வெல்கம் டு மிரிட்டாக்கிஸ் இந்த பதிவில் வந்துட்டு டைரக்டர் விக்ரமன் சாரை பற்றி தான் நான் எனக்கு தெரிஞ்சதை கூட்ட ஷேர் பண்ண போகிறேன் டேரக்டர் விக்ரமன் வந்துட்டு முதல் படம் வந்து புது வசந்தம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் இந்த கதையை வந்துக்கிட்டு ஆர்பி சகோதரி சார்கிட்ட சொல்லிவிட்டு உடனே வந்துக்கிட்டு அவர் துள்ளி பூச்சலில் படம் கதை ஓகே ஆன பிறகு அவர் உடனே வந்துட்டு தன் பக்கத்தில் வந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு கோடர்கிட்ட இருக்கணும் தான் நினச்சிருக்காரு கதையை பற்றி பேசுகிறதுக்கும் ஸ்பாட்டில் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு கோ டைரக்டர் வேணும் நினைச்சிருக்காரு அப்படி வந்து அவருக்கு தோன்றின உடனே தோன்றினர் தான் வந்துட்டு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அவர் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு சினிமா விட்டு வெறுத்து போய் வந்து சொந்தமாக ஃபிஸ்ட்டு அதாவது பிளாஸ்டிக் இப்படி வந்து அவள் அப்பா நடத்திருக்காரு அதில் போய் வந்து அப்பா பொறுப்பேற்று பேத்து பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏன்னா அப்படி ஒரு மோசமான சென்டிமெண்ட்டில் தான் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு இவர் வந்து எந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணானா அந்த படம் வந்து ட்ராப் ஆகிரும் இல்லாட்டி அந்த படம் வெளியே வராது இவர் வந்து ஒரு டிஸ்கஷன் போய் உட்காந்துருந்தா அதாவே பார்த்தா அவ்வளோதானா ஊற்றிச்சா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுவாங்கன்னா அப்படி வந்து மோசமான சென்டிமெண்ட்டில் தான் வந்து அவருடைய ஆரம்ப திரைப்பட வாழ்க்கை வந்து போயிருக்கு எஸ் ரவிக்குமார் அவருடைய பேர் இதெல்லாம் இவருக்கு தெரியும் இப்படியெல்லாம் வந்து அவர் வந்து ராங் சென்டிமெண்ட்டு வந்து இவர் நான் ஒரு படம்லாம் வந்து சரியாக போகலை எல்லாமே அவருக்கு வந்து விக்ரமன் சார்களும் தெரியும் அவர் இருந்தாலும் வந்துட்டு அவருடைய கேரக்டர் அவருடைய வந்து பிஹேவியர் அவருடைய ஆக்டிவிட்டீஸை சுறுசுறுப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு வேணும் நம்ம படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நேரடியாக போய் அவரை போய் பார்த்துருக்காரு பார்த்தோன்னே அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வேறு நான் சினிமாவே வேணாம்னு ஒதுக்கிட்டேன் நான் இந்த பிஸ்னஸ்ஸு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது நீங்கள் வாங்க அந்த ராங் சென்டிமெண்ட்டை உடச்சி காட்டுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு கோ டைரக்டரை இந்த படம் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு நல்லாவே தெரியும் இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு படம் வந்து நமக்கு என்ன தான் புத்திசாலித்ததும் அறிவு எல்லாமே திறமைகள் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க திறமைசாலி இல்லைன்னா வந்துட்டு ஜெயிக்கவே முடியாதுங்கிறது உண்மை ஜெயிக்கவே முடியாதுங்கிறத உண்மை அது கண் கூட நான் வந்து சில பேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது யூகோ யூகோனாலே வந்துட்டு அவனுக்கு அறிவு இருந்தும் புத்திசாலிக்க இருந்தால் படம் ஓடாமல் போ போகிறத நான் பார்த்துருக்கிறேன் அதனால் வந்துட்டு ஒரு ஜெயிக்கினா நான் கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி இவன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தான்னா நம்ம கீழே இறங்கி அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து படம் போடணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இதுக்கு முன்னாடி வந்து பவித்திரன் சார் படம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து வாசன கலாப்பறை பறவை அப்புறம் வந்துட்டு சூரியன் இந்த படத்தில் வந்துட்டு சங்கர் வந்து போட ராட்டர் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு படத்துடைய மேக்கிங் அந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சங்கர் அந்தலேருந்து வெளியே வந்த பிறகு பவித்திரனுடைய படங்கள் எப்படி எடுத்துச்சாலும் நம்ம பார்க்கலாம் அவங்கள பார்க்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஒரு படத்துடைய வெற்றிக்கு பின்பலமும் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க அது மாதிரி வந்துட்டு நம்ம இவ்வளோலாம் ஒரு பாடம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வந்துட்டு நம்ம பக்கத்தில் வந்துட்டு திறமையான ஆளுகளை வந்துக்கிட்டு நம்ம வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமியை போடுறவனை வச்சுக்கிட்டாவே வந்துட்டு நம்ம வந்து வேலைக்கு ஆகாது நம்ம சொல்கிற கதை வந்து கேள்வியை கேட்கணும் அந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொல்ல தெரியணும் நமக்கு வந்து பதில் சொல்ல தெரியுன்னா அதுக்கு வந்து நம்ம கதையில் ஓட்ட இருக்குன்னு தெரியும் ஓட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதுதான் விஷயம் பட் இதெல்லாம் வந்துட்டு அந்த நாலு சோகத்துக்குள்ளே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்துக்கு வந்துட்டு என்ன கேள்வி கேட்டால் வந்துட்டு லாஜிக்காக தப்பிச்சுட்டு போயிடறாங்க கடைசியில் வந்துட்டு ஆடியன்ஸ் பார்வை போகும்போது வந்துட்டு படம் வந்து தோற்று போகுது உங்களுக்கு அதனால் வந்துட்டு ஒரு படம் ஜெயிக்கணும் ஒரு சிம்பிளாக சொன்னால் ஒரு படம் ஜெயிக்கணும்னா நம்ம பக்கத்தில் வந்துக்கிட்டு ஒரு திறமையான ஆளுகளை வந்து வச்சுக்கிட்டதான் ரொம்ப நல்லது இது சினிமா மட்டும் கிடையாது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் வெற்றி பெற்ற ஒரு பின்னாடினா பார்த்தா அவன் பக்கத்தில் வந்துக்கிட்டு ஒரு திறமை சார் இருப்பான் ஒன்றும் கிடையாது ஒரு டீ கடையை எடுத்துட்டீங்கன்னா நல்ல டீ மாஸ்டர் இல்லைன்னா வந்துட்டு அந்த டீ கடை வந்து போடி ஆகாது அது மாதிரி தான் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து விக்ரமசருடைய சொந்த அனுபவத்தை புத்தகத்தில் படித்து தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்